Hi friends, நாம் இன்னைக்கு prawn biryani எப்படி செய்து பார்க்க போறோம். அதுக்கு அரை கிலோ prawn clean பண்ணி wash பண்ணிட்டு மஞ்சள் போட்டு பிசறி வச்சிருக்கேன். அதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். மூணு பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசியை அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த அரிசியை தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதில் போடுவோம். இதை நம்ம தண்ணியில் போட்டு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி வைக்கிறோம். வேகட்டும், கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு அப்படியே மூடி வைப்போம். அதை முக்கால் பதத்துக்கு வேகட்டும். இப்போ ரைஸ் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுவோம். அதுக்கு தேவையானது ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோம். அது பொரிஞ்ச உடனே அடுத்து அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அடுத்து புதினா தழையை போட்டுக்கிறோம். மசாலாவை ஒன்று ஒன்றையாக போட ஆரம்பிப்போம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோம். சோம்புத்தூள் ஒரு பீஸ் போட்டுக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோம். இப்போ இந்த மசாலாவோட பச்சாசனம் போடும்போது தக்காளி அடிச்சு வச்சிருக்க தக்காளியை ஊற்றிக்கிறோம். கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு
தேவையான உப்பு போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து அரிசி இதுக்கு தேவையான மொத்தத்துக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம். போட்டுட்டு சொல்லிட்டு இந்த பிரானை எடுத்து போட்டு நல்லா உணக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரானை போட்டுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரைஸ் வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு, நசுங்கிற அளவுக்கு வெந்துருச்சு. இதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்குவோம். 2 நிமிஷமா நல்லா வெந்துட்டு போட்டு வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுவோம். போட்டு ஒரு கிண்டி கிண்டி, அதுக்கப்புறம் 1/3 ஸ்பூன் தயிர் ஊற்றுவோம். 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கோம். இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சு பிரானும் வேகட்டும். அதுக்கப்புறம் ரைஸில் தூக்கி போட்டுக்கலாம். பிரான் வெந்துருச்சு. இப்போ பிரான் வெந்துருச்சு. இப்போ நம்ம சாத்து வச்சு கிரேவி போடுறோம். இப்போ சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே அந்த பிரான் கிரேவியை ஊற்றி தம் போட போகிறோம். பாருங்க, இப்போ செஞ்ச கிரேவியை இந்த ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அப்படியே கிண்டிட்டு அப்படியே தம் போட, அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோம்னா போதும். ஒரு 3 நிமிஷம் வச்சா கூட போதும். இப்போ இதை எல்லா இடத்துலையும் கேள்வி படுற மாதிரி ஊற்றிட்டு அப்படியே மூடி ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சுருவோம் கேஸை, நல்லா இதாகிடும். மேலே கொத்தமல்லியை தூவி மூடி வச்சுருவோம். அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு, நல்லா சிம்மில் குறைச்சி வைக்கணும். இப்போ எடுத்துட்டு இப்போ மேலே 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு சும்மா கொஞ்சம்னா லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க. சும்மா லேசாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அவ்வளோதான் ரெடி. பிரான் பிரியாணி ரெடி. பிரான் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயந்திநாதஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை அமுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.